அந்த வழியை கடைபிடிக்காம நாம் இதை பேசியும் பிதற்றியும் தெரியாதீங்கிறத எல்லா சித்தர்களுமே சொல்கிறாங்க. சாமியுமே கூட வந்து ஏன் பாடலாக சொல்லாமல் விட்டாருன்னா பாடிட்டே இருந்துருவாங்க. இப்போ வள்ளலார் சொன்னார், என்ன அருட்பெருஞ்சோதின்னு சொன்னாங்க. இப்போ அருட்பெருஞ்சோதின்னு பாடுறதுனால அருட்பெருஞ்சோதியை அடைய முடியாது. அந்த ஜோதியை வந்து சிவபாய்க்கு சொல்கிறாரு, சுருட்டி உண்டு கொள்ளன் உண்டு சொர்ணமான ஜோதி உண்டு திருத்தமாக மனதில் உண்டு திகழ ஊதவல்லிரே திருத்ததும் இளம்பியே பிளம்பதாய் விரிந்திடும் நிறுத்தமான ஜோதியும் நீயும் அல்லது இல்லையே. அந்த பெரிய பெரிய ஜோதியாக உனக்குள்ள உணர்வ, அந்த ஜோதி நீ இல்லாத வேறல்ல, நீ தான் அந்த ஜோதிங்கிறாரு. இந்த வந்து இது ப்ராக்டிக்கலாக அனுபவப்படுத்தாமல் போய் இதை பாடுறதுலையோ இதுலேயோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் திருமூலர்னு சொல்கிறாரு, பேசி இருந்து பிதற்றி பழைய பயன் இல்லைன்னு. அப்போ செய்யணும், செஞ்சாதான் பலன். அப்போ எப்போனா அதுக்கு ஒரு காலம் கிடையாது, காலமோ இடமோ தேடிட்டு இருக்க முடியாது. எப்போவுமே வந்து அந்த இதை வந்து கை பண்ணிருக்கணும். இந்த எப்படி நம்மளுடைய இதயமும் மூச்சு சுவாசம்லாம் எப்போவும் இயங்கிட்டு இருக்குதோ, எப்போ இயக்கம் நிற்கிதோ அப்போ விழுந்துடும். இப்போ ஒரு சாட்டையில் பொம்பரத்தை குழந்தைங்க விளையாடுவாங்க, அந்த பொம்பரத்தை சுரட்டி விட்டு இழுத்து விட்டாங்கன்னா அந்த பூமியில் அது சுற்றினாலும் அது பூமிக்கு பட்டும் படாமல் அப்படி சுற்றிக்கும். அதனுடைய வேகம் சுழற்சி அதனுடைய இதெல்லாம் நிற்கும்போது அது எங்கே விழுது, இந்த மண்ணிலேயே விழுந்துடும். அதுபோல் நமக்கு உள்ளே இருக்கிற சக்தி இயக்கம், அந்த இயக்கம் இருக்கிற வரைக்கும் நடமாடலாம். அதை தான் சொல்கிறாரு, ஓடமுள்ள போதெல்லாம் ஓடி ஓடி உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி உள்ளலாம், ஓடம் உடைந்த போதிலோ ஒப்பிலாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை ஆறுமில்லை ஆனதே அப்படிங்கிறது சிவபாக்கியம். இந்த ஓடம் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் ஓடி ஓடி உலாவலாம்னா இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த ஓடம் உடைஞ்சி போச்சுன்னா இந்த ஒப்பில்லாத வெளி அண்ட சராசரத்தில் ஆடுன்னு ஒன்று இருக்குது, அதை மாய்க்கிறவங்க இருக்கா, அதனுடைய குச்சி ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறார். எல்லாம் இந்த அண்ட சராசரத்துலேயே ஒன்று ஆகிடுது. அப்போ என்னென்னா ஒரு இயக்கமே, அது இடையற்ற நிற்காத இயக்கம் ஒன்று உள்ளே இருக்குது. அந்த இயக்கத்தை தெரிஞ்சு அது கூட இணையரும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை தெரிஞ்சு நமக்குள்ளேயே ஐக்கியமாகறத உணர்ந்தோம். அப்படி இல்லைன்னா இந்த ஜடப்பொருளில் இருக்கிற பம்பர சுத்திர மாதிரி தான் மனுஷன் சுற்றிக்கிட்டே இருந்து அந்த இயக்கம் நிற்கிறதையோ அந்த இயக்கம் துவங்கினதையோ தெரியாமல் அப்படியே விழுந்துடுறான், அது மரணமாயிடுது. அதை அனுபவபூர்வமாக தனக்குள்ளே அந்த இயக்கம் எப்படி இருக்குதுன்னு உணரும் பொழுது தான் அவன் தனக்குள்ள ஐக்கியமாகும். அதை தான் அவர் என்னிலே இருந்ததொன்று யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்ததொன்று யான் அறிந்து கொண்டதின் என்னிலே இருந்ததொன்று யாவர் காண வள்ளிரோ வள்ளிரோ என்னிலே இருந்திருந்து ஓம்புகின்றேன் நானுமே நறு. தனக்குள்ள அந்த இருக்கக்கூடிய இயக்கத்தை அந்த இயக்கம் நிற்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கும். அது நின்ன வாட்டி தான் இல்லை, ஆடும் இல்லை கோளும் இல்லை ஆறும் இல்லை ஆனதே. இந்த ஓடம் உடஞ்சி போச்சுன்னா, ஓடமாக இருக்கிற உடம்பு உடஞ்சி போச்சுன்னா அந்த கரையை போய் சேர முடியாது, தெரியாது. அந்த கரையும் நமக்குள்ளே தான் இருக்குது, அந்த இயக்கமும் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த இயக்கம் அடங்கிறது தான் தற்காலிகமாக ஏற்பட்டு நிற்கிறது தான் உறக்கமும் விழிப்பும். அது ஒரு உதாரணம். உறங்குதல் போலாம் சாக்காடு, உறங்கி விழித்தல் போலாம் பிறப்பு அப்படின்னாரா யார், வள்ளுவர். இப்படி எப்படி தான் உதாரணம் சொல்லணும் ஒருத்தருக்கு. இப்போ கை தட்டுறதுக்கு உதாரணம், கை தட்டுறது தான், அதை வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. அது மாதிரி எப்படி நீ தூங்கி எந்திரிக்கிறியோ அது மாதிரி தான் உன்னுடைய இறப்பு. தூக்கத்தை போய் உணர முடியல, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு போய் படுக்கிறான், எந்திரிக்கிறதில்ல அப்படியே போயிடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ தூக்கம் வர்றதை கூட உணர முடியாதவன் அந்த ஒரு பெரிய நிலைக்கு போகிறது எப்படி உணர்றது? அந்த தூக்கத்தை உணர்றது கஷ்டம் வேணும். அதுக்கு தான் அந்த பயிற்சி, தியான பயிற்சி, அபியாசம், தியானம் இதெல்லாம் செய்யும்போது என்னன்னா அந்த கவனிக்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் நான் பார்க்குறேன் எல்லாம் செய்கிறேங்கிறத விட
எல்லாம் பார்க்குறவனை நாம் பார்க்கணும். எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேங்கிறேன், அது வந்து நமக்குள்ளே இருந்து நடத்திட்டு இருக்குது. அந்த எல்லாம் பார்க்குறவனை திருப்பி நாம் பார்க்கணும். எல்லாம் நான் பார்க்குறேன்னா அந்த அகந்தையிலேயே வாழ்நாள் போயிடுது. நான் வந்து இவ்வளோ சம்பாதிச்சேன், நான் இங்கே இதை செஞ்சேன், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி வருதா? எல்லாம் செய்கிறவனே, எல்லாம் பார்க்கிறவனை பார். அந்த எவன் உன்ட்ட உள்ளேருந்து எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறானோ, அதை நான்கிற ஒரு அகங்காரத்தில் ஒரு மாயையாக ஏற்பட்டு மறைஞ்சேன், தன்னை உணர முடியல. அந்த தனக்குள்ளே இருந்து பார்க்குறவனை பார்க்கறை பொருள், தமிழ் இலக்கணம் சொல்கிறேன், வெளியில் ஒரு பொருள் இருக்கு, பார்க்குறதுங்கிறது செயல், அந்த பார்க்குறவங்கிற உள்ளுகிறான். இது மூணுக்கும் அப்பாற்பட்ட அறிவை அறிவால் அறிவும் அறிவில் அறிவுடை அறிவினால் அப்படின்னு சொல்லுவோம். அறிவை இந்த இதை அறிஞ்சிக்கக்கூடியதை அதே அறிவினால் அறிஞ்சிக்கணும், அந்த அறிவை அறியணும். அதாவது அந்த அறிபவனை, செய்பவனை, பார்ப்பவனை, அவனையே நீ பார். அப்படின்னா என்னன்னா தன்னையே தான் பார். அதுதான் இந்த பயிற்சி. நாம் வந்து எப்பவும் சர்வசாதக சதா காலமும் அந்த இதை வந்து செய்யணுங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்தது. அது நடந்துகிட்டே இருக்குது, நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. அந்த நடக்கிறதுனால தான் ஜீவிக்கிறோம். அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை நுரையீரல் இயங்கணும், சுவாசம் 15 முறை வரும் அப்படின்னு சொல்லுது. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம்னு. அப்போ ஓடும்போது, வரும்போது, தூங்கும்போது, பேசும்போது இந்த சுவாசங்களினோட எண்ணிக்கை கூடலாம், குறையலாம். அப்போ வந்து இதை வந்து அந்த இயக்கம் சுவாசத்தில் நிதர்சனமாக நம்மளுக்கு தெரியுது. அந்த இதயத்தினுடைய துடிப்புங்கிறதும் உணர்றோம். இது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் இயக்கத்தெல்லாம் தனக்குள்ளேயே தான் ஆமை எப்படி தன்னுடைய இதை உள்ளே இழுத்துக்குதோ அது மாதிரி. சில கோயில்களில் நம்ம இதில் கொடிக்கம்பம் ஒன்று வச்சு கீழே ஆமையினுடைய இதை வச்சுருக்கோம், அந்த ஆமை மேலே நின்றுக்கு மாதிரி. இந்த உலகமே இந்த ஆமையை, இந்த கோவிலினுடைய இது அதில் தாங்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி. இந்த புலன்கள் தான், 5 புலன்கள் தான் அதை குறிப்பிடுது. 5 உள்ளே எழுத்துக்கிற மாதிரி அந்த உணர்வுகளை உள்ளே போயிட்டு எப்பவுமே சதா சர்வகாலமும் அது கூடைய ஐக்கியத்தில் இருக்கணும், அதை உணர்ந்துருக்கும். இப்போ நம்ம என்ன வரும்னா பிறக்கும்போது அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது, இந்த உள்ளே தானாக போயிடுது. அப்போ பிறந்த ஒரு குழந்தை ஒரு ஒரே மாதத்துக்குள்ளேயே கூட முடிச்சிட்ருக்கும்போது அழுதுட்டுருக்கும், ஆனால் தூங்கும்போது பார்த்துருக்கலாம். அது ஒரு தனியான ஒரு சிரிப்பு, எந்த அதுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, ஆனால் சிரிக்கும், கூட்டத்தில் ஒரு சிரிப்பு. அது எப்படின்னா தனக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஒரு சந்தோஷமும், தன்னை விட்டு வெளியில் வரும்போது அழுகையும். அதுக்கு சின்ன குழந்தையே உதாரணம், அது விழிப்பு நிலையில் அழுகுது, உறக்கத்தில் சிரிக்குது. இப்போ என்னென்னா உறக்கத்தில் சிரிக்கிறதுக்கு போல இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை உறக்கத்திலையும் அவன் வெளியில் இருந்த சிந்தனையோடவே உள்ளே போய் பல உணர்வுகளோடு தூங்குறான். அவன் வந்து கனவாகவும் பிதற்றிக்கிட்டு அந்த ஒரு சரியான உறக்கமும் இருக்கிறது இல்லை. அதனால் என்னென்னா அந்த உணர்வுகள் உள்ளே இருக்கிறத உணரும் போது அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிற காரணம் தான். அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன விகாராதிகள் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது. அதுக்கு பிறந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே கூட சிரிக்கிற குழந்தை எப்படின்னா உறக்கத்தில் சிரிக்கும், விழிப்பில் சிரிக்க தெரியாது. அந்த உண்மையான உறக்கத்து அந்த உறக்கத்தில் வந்து அந்த இறைத்தன்மையோடு தான் தானாக இருக்கும்போது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அதை வந்து இல்லாத செய்கிறது தான் நாம் அப்படியே வளரும் போது அந்த உணர்வுகளை வெளியில் கொண்டுட்டு வர்றோம். அப்போ அந்த வெளியில் வந்த உணர்வு வெளியிலேயே லயிச்சிருது. அப்போ அது வந்து அந்த உணர்வுகளில் இப்படி தான் உலகம் பற்றுகள்லாம் தன்னை அவங்க வளர்த்துறவங்க பெற்றவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்